பற்றி இன்னும் சரி விடுவாங்க இயக்குனர் சாரி எடிட்டர் ராஜா முகமது அவர்கள் பேசும். ஒளிப்பதிவாளர் திரு பாபு அவர்கள் கேவியானந்தின் உதவியாளர் இந்த படம் மூலம் அறிமுகமாகிறார். சார் எல்லாருக்கும் வணக்கம். சார் யாழின்ற ஒரு நண்பர் மூலமா துரைவானனை சந்திச்சேன். கதை சொன்னார். கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது கதை. என்னால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர் இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறான், என்ன மாதிரியான விஷுவல் அவருக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னார். அது எந்த முறையில் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றது நான் அவருக்கு சொன்னேன். சொல்லிவிட்டு என்ன சொன்னேன், இந்த கதை கேட்ட பிறகு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா நிறைய கேமராமேன் லிஸ்ட்டில் இருந்தாங்க, அதனால் எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வந்த பிறகு ஒரு நாள் மறுபடியும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்கேன். அவரும் எனக்கு வந்து டெக்னிக்கலாக என்ன அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, பட்ஜெட்டும் அவருக்கு ஒரு பக்கம் இடிக்கும். அதே நேரத்தில் நான் வேறு ஏதாவது கேட்டிருப்பேன், லைட் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த லொக்கேஷன் வேணும் அந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்லாம் கேட்டிருப்பேன். அதையும் பார்ப்பார். அதையும் பார்த்து அந்த கதைக்கான அவர் என்னென்ன கதைக்கு என்ன தேவையோ அது வேணும் அப்படின்னா அது இல்லாமல் அவரால் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக பண்ணுவார். அதுக்கு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியனுமே வந்து அவரோட கதையை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் ஃபுல் சப்போர்ட் எல்லாருமே. அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் அவருக்கு. நீங்களும் அதே மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்.